அன்பார்ந்த ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி இல்லை அப்படின்னு இன்னைக்கு நிறைய வந்து தொலைபேசியில் கேட்குறாங்க. ஞாபக சக்தி எப்படி வர வைக்கணும், இன்னைக்கு இருக்கிற உணவுகள் சரியில்லை, உணவுகள் நல்ல உணவுகள் யாருமே குழந்தைக்கு கொடுக்கறதில்ல, தாய்க்கு கொடுக்கறதில்ல, தாய்ப்பால் வந்து குழந்தைங்களுக்கு யாருமே வந்து எந்த அம்மாவும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா தன்னுடைய அழகு கெட்டு போகும்னு சொல்லி நிறைய பேர் வந்து தாய்ப்பால் கொடுக்கறது கிடையாது. அப்போ வந்து குழந்தைக்கு ஞாபக சக்தி கண்டிப்பாக குறையும். இன்றைக்கி எல்லாமே புட்டிப்பால்லையும் பவுடர் பால்லையும் தான் இன்றைக்கி குழந்தைங்கள வளர்க்குறாங்க, அது பெரிய தவறு. தாய்ப்பால் கொடுத்தா கண்டிப்பாக அந்த தாய்க்குண்டான அனைத்து சக்தியும் அவங்களுக்கு உண்டான அறிவாற்றல் எல்லாமே குழந்தைக்கு கிடைக்கும். அப்போ வந்து தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுங்க. தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் இருக்கிறவங்க இன்றைக்கி இருக்கிற உணவுகள் வந்து எல்லாமே வந்து ரசாயன உரம் போட்டிருக்கு, அதனால் நிறைய வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பாகுது, மூளை செயல் கம்மியாக வேலை செய்யுது. அவங்களுக்கு நல்லா தூண்டணும்னா வல்லாரை, ஞாபக சக்திக்கு வல்லாரையை பயன்படுத்துகிறோம். வல்லாரை வந்து நிறைய வந்து பயன்படுத்துவோம், வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. வல்லாரையில் நிறைய கீரையில் செய்கிறாங்க, இதை வந்து நம்ம குழந்தைக்காகவேண்டியும் செய்கிறோம். இதை வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக நம்ம தயாரிக்க போகிறோம். இதோடு சேர்த்து வால் மிளகு, வால் மிளகு வந்து இந்த தொண்டையில் உள்ள கரகரப்பு எல்லாத்தையும் போக்கும் இல்லாமல் ரத்தத்தை சீராக ஓட வைக்கும், உடலில் இருக்கிற சளியை உடைச்செடுக்கும். உடம்பில் சளி இல்லாமல் இருந்தாலே அதிகமாக ஞாபக சக்தி வரும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மிளகை வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. மிளகுக்கு சரிக்கு சரி தங்கம் கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க வெளிநாட்டில் இருந்துலாம். கேரளாவில் தான் அதிகமாக விளையக்கூடியது. இதில் வால் மிளகு நம்ம பயன்படுத்துகிறோம், இது அதிகமாக வந்து ஞாபக சக்தியை தூண்டக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் திப்பிலி, திப்பிலியை வந்து உடல் வலிக்கு பயன்படுத்தலாம், இதை வந்து ஞாபக சக்திக்கும் பயன்படுத்தலாம். அது அதிகமாக வந்து பேர்கால மருந்தில் சேர்ப்பாங்க. இந்த பெண்கள் வந்து குழந்தை பெற்றிருந்தப்போ உடல் வலி இல்லாமல் இருக்க, அதிக ஞாபக சக்தி வேணும், அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு திப்பிலியை பயன்படுத்துவாங்க. தினந்தோறும் ஒரே ஒரு திப்பிலியை நம்ம குடிக்கிற டீயில் போட்டு சாப்பிட்டாலே ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதை யாருமே இன்றைக்கி செய்கிறது கிடையாது, ஏன்னா அது ஒரு ஒரு மாதிரி நமநமப்பாக இருக்கும், நாக்கில் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இதை வந்து டீயில் யாரும் போடுறதில்லை, ஆனால் அதை போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதோடு சேர்த்து மலைத்தேன், தேனை இதோடு சேர்க்குறோம். இந்த தேன் இதோடு சேர்க்கும்போது அறிவுத்திறன் அதிகமாகும். தேனில் எவ்வளவு தான் மருத்துவம் இருக்குதுன்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு லிட்டர் தேன் எடுக்கணும்னா 100,000 பூக்கள்லேருந்து எடுக்கும், 100,000 பூக்கள் எந்தெந்த பூவிலேருந்து எடுக்குன்னு தெரியாது. அதனுடைய குணாதிசயம் எல்லாமே இதில் கிடைக்கும். அப்போ தேன் வந்து அதிகமாக வந்து நல்லது செய்யக்கூடியது. தேன் வந்து சர்க்கரையை வந்து கூட்டாது. நிறையா பேர் நினைக்கிறாங்க தேன் சாப்பிட்டா சர்க்கரை கூடும், சர்க்கரை சத்து அதெல்லாம் கிடையாது. உண்மையான தேனுக்கு சர்க்கரை சத்து கூடாது. நாளத்தையும் கூட்டாக நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இப்போ வந்து வல்லாரையிலிருந்து சார் எடுத்து நம்ம மருந்து தயாரிக்க போகிறோம். குழந்தைக்கு ஞாபக சக்தியை கொண்டு வர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். அதில் வந்து வல்லாரக்கீரை வந்து ரொம்பவும் சிறந்தது. இதை வந்து குழந்தைங்களுக்கு கீரையாக சமைச்சு கொடுத்தோம்னாக்கா சாப்பிடாதுங்க. அதனால் நாம் இதை ஒரு டானிக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னாலுமே அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தியை வளர்த்துடலாம். இப்போது இந்த வல்லாரக்கீரையை சுத்தமாக செஞ்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா அரைச்சி அது பேஸ்ட் மாதிரி இல்லாமல் சார் வடிகட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூனு நம்ம எத்தனை குழந்தைக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து சார் எடுத்து வச்சுக்கிடலாம். இதில் இது கூட வந்து இப்போது 5 மிளகு வால் மிளகு போதுமானது. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தரப்போகிறோம், அதே நேரத்தில் 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க அப்படின்னாக்கா நம்ம அளவு முறையை கூட்டிக்கலாம். இப்போ குழந்தைக்கு கொடுக்குறோன்றதுனால 5 வால் மிளகு சேர்த்துக்கிறணும். திப்பிலி வந்து திப்பிலி வகையில் நிறைய வகை இருக்குது, அதில் வந்து ஒரே ஒரு திப்பிலி எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதையும் இதெல்லாம் இப்போது அரைச்சி எடுக்கணும். இது ரெண்டையும் நல்லா பொடி அரைச்சி, திப்பிலியும் வால் மிளகும் ரெண்டையும் அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா நசுக்கி பொடியாக வச்சுக்கணும். இதை இந்த வல்லாரை சாறு கூட கலந்துடணும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாம் எடுத்துருக்குறோம். இந்த சாறை குழந்தைக்கு நம்ம பச்சையாக கொடுக்க முடியாது, அதனால் இதை வந்து முறித்து எடுக்கணும். முறித்து எடுக்கிறதுன்றது வந்து நம்ம வழக்கத்தில் இருக்குது. அது வந்து இரும்பு, கிராமப்புறத்தில் வந்து அருவாள் ஏதாவது ஒரு இரும்பு, அதை வச்சு சூடு பண்ணி முறித்து எடுக்கணும். இப்போ அந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த ஸ்பூன்லேயே நாம் வந்து முறித்து எடுத்துடலாம். இப்படி நல்லா சூடேற்றிட்டு இந்த சூடு அதிகமாக இருக்கிறப்போ இதை வந்து இந்த சாரில் வச்சு முறித்து எடுக்கணுன்றது. இந்த சூடே போதுமானது. மூலிகையினுடைய அந்த பச்சை வாசம் போயிட்டு அது வெது வெதுப்பான ஒரு சூடாக எறியும். இப்போ இதை என்ன செய்யணும், இதில் வைக்கிறப்போ தான் இந்த மாதிரி
இந்த கரண்டியினுடைய சூட்லேயே வந்து அந்த சாரெல்லாம் முறிஞ்சிருச்சு. இதுதான் வந்து பச்சை மருந்தை முறிச்சு எடுக்கிற விதம் அப்படின்றது. கிராமப்புறத்தில் அருவா மூக்கு சிக்கு வாங்கி இந்த மாதிரி இருக்கும், அதை வச்சு எடுப்பாங்க. இப்போ அது இரும்பில் வந்து நம்ம அந்த சாரை முறிச்சு எடுக்கிறோம். இப்போ வந்து இந்த பச்சை வாசம் போய் தொட்டு பார்த்தோம்னாக்கா அது வெது வெதுன்னு இருக்கும், ஒரு விதமான வெது வெதுன்ற சூடு இருக்கும். இதில் வந்து தேவையான அளவுக்கு தேன் கலந்துக்கிறணும் நம்ம. இதுதான் வந்து மூலிகை டானிக்கு. இப்போ இதில் வந்து நேச்சுரலி எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் நம்ம மூலிகை சாரை நேரில் எடுத்து குழந்தைக்கு கொடுக்குறப்போ ஞாபக சக்தி, மூளையின் நரம்புகள் எல்லாம் வந்து தூண்டி விட்டதுனாக்கா குழந்தைக்கு இயற்கையாக அது கடைசி அவன் இளைஞனாகி வயசாக வரைக்கும் நம்ம அந்த குழந்தை பருவத்தில் வந்து 30 நாளைக்கு 30 மூலிகை சாறு வந்து கொடுக்குற வழக்கம் இருந்தது. நம்ம முன்னோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ யாருமே அந்த மாதிரி செய்கிறதில்ல. ஒரு வார குழந்தையாக இருக்குதுனாக்கா அந்த குழந்தைக்கு ஒரு 5 சொட்டு 10 சொட்டு கையில் எடுத்து நம்ம குடிச்சு வாயில் வச்சு விட்டோம்னாலுமே சப்பி சாப்பிட்ரும். அது வந்து வாரத்தில் ஒரு நாள் அல்லது 15 நாள் தலைக்கு குளிக்க வச்சு, தாய் வந்து குளிக்க வச்சு தலையெல்லாம் வந்து துவட்டிட்டு இருக்கிறப்போ இந்த சாறை இந்த மாதிரி தயார் பண்ணி நாக்கில் 5 சொட்டு எடுத்து வச்சு விட்டாங்கனாக்கா குழந்தை அழகாக சாப்பிட்ரும். இந்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்தாக்கா ரொம்ப நல்லது. பெரிய குழந்தைங்க 5 வயசு பையன் இருக்குது, 10 வயசு பையன் இருக்குனாக்கா 1/2 ஸ்பூனு 1/4 ஸ்பூனு வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம தேன் கலந்து கொடுக்குறப்போ மூலிகைச்சாறு சுத்தமாக நல்லா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பெரிய 15 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கனாக்கா அந்த கீரை சமைச்சு சாதத்தில் வச்சு நெய் போட்டு கொடுத்துட்டிங்கனாக்கா அதுவும் ஞாபக சக்தியை தூண்டும். இது வந்து ஒரு சிறந்த டானிக்கு. குழந்தைகளுக்கு வந்து ஞாபக சக்தியை கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா பிறந்து 1 மாதம் குழந்தைக்கு முதல் கொண்டு இதை கொடுக்கலாம். அதில் ஒரு 5 சொட்டு நாக்கில் தடவி விட்டோம்னா அந்த குழந்தைக்கு ஞாபக சக்தி இயற்கையாகவே கூட ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி 1வது படிக்கிற பசங்களுக்கு இதிலேருந்து ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு எடுத்து கையில் கொடுத்து நக்கி சாப்பிட சொல்லணும். ஏன்னா தேன் கலந்துருக்கு, குடிக்க கொடுக்கவே கூடாது. தேன் கலந்தது இந்த தேன் வந்து சரியாக கலக்காமல் இருந்தால் அப்படியே போய் தொண்டையில் அடைச்சிக்கிறோம், மூச்சுக்குழாய் அடைச்சிச்சின்னா பெரிய தப்புகள் வந்துடும். அதனால் தேன் கலந்தாலே கொஞ்சம் நக்கி சாப்பிட சொன்னீங்கன்னா எந்த தப்பும் வராது. இதில் வந்து வால்மிளகும் திப்புளியும் சேர்த்துருக்கோம், அதனால் அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். குழந்தைக்குன்னு வந்து நல்ல நிலையில் இருப்பாங்க. குழந்தைக்கு இதை கொடுக்க கொடுக்க குழந்தையினுடைய அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும், படிக்கிறதுல நல்ல ஞாபக சக்தி நிறையா இருக்கும். அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற உணவுகளை கண்டிப்பாக மாற்றுங்க. இயற்கை உணவாக கொடுத்து இந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை அதிக அளவு ஞாபக சக்தி இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதை கூட இன்றைக்கி உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவுத்திறன் கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த மருந்தை கொடுத்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.